வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தென்காசி செல்கிறார். மேலும் அங்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். தமிழகத்தில் 15 கோடி செலவில் வேளாண் துறைக்காக கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தஞ்சாவூரில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.35% உயர்த்தப்படுவதாக RBI சற்று முன் அறிவித்துள்ளது. 2022-23 ஒன்று முதல் 8 வரை படிக்கும் சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மெட்ரிக் கல்விக்கு முந்தைய கல்வி உதவித் தொகையை மீண்டும் வழங்கிட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் இன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறையாதது ஏன் என்று அமைச்சர் PTR பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு ஆவின் சார்பில் 5 சுவைகளில் கேக் தயாரிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தின் முதலீட்டை 3 மடங்காக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளோம் என்று நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஊட்டியில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மஞ்சப்பை ATM அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கான இஸ்ராம் இணைய தளத்தில் தமிழகத்தின் அமைப்புசாரா தொழிலாளர்கள் 37% பேர் மட்டும்தான் பதிவு செய்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடமாடும் காய்கனி அங்காடி வாகனங்கள் மூலம் காய்கனி விற்பனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். வனப்பகுதி மேம்பாட்டிற்காக தமிழக அரசிற்கு 2000 கோடி சிறப்பு நிதி தேவை என்று மாநிலங்களவையில் கனிமொழி சோமு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். 23 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MD அவசர மருத்துவ படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. மாருதி நிறுவனம் தயாரித்த கார்களில் சீட் பெல்ட் சிக்கல் இருப்பதாகவும் இதனால் 9125 கார்களை திரும்ப பெறுவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் கட்டமைக்கப்பட்டுள்ள மேம்பாலம் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. பழனியில் காலாவதி உணவுகள் விற்ற கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் நோட்டீஸ் வழங்கி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். டெல்லி மாநகராட்சியில் மொத்தமுள்ள 250 வார்டுகளில் 134 இடங்களை பிடித்து ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. சுமார் 406 கோடி ரூபாய் செலவில் கட்டிய 4644 குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், தூத்துக்குடி, காரைக்கால், பாம்பன் மற்றும் காட்டுப்பள்ளி ஆகிய இடங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் பாடத்திட்டத்தில் படிக்கின்ற 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வருகின்ற 9 தேதி வெளியிட CBSE முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க அப்டேட் செய்யப்பட்ட மேற்கண்ட இந்த புதிய இணையதள முகவரி வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலுக்கு பயணிகள் வருகையை அதிகரிக்க குறுகிய கால இலவச பயணத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கோல்டு சிக்கா நிறுவனம் தங்கத்தை விற்பனை செய்வதற்கான ATM மிஷினை அமைத்துள்ளது. தமிழகத்தில் அதிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். பொது விநியோக திட்டத்திற்கு பொருட்கள் வாங்கிய 5 நிறுவனங்களில் 290 கோடி வருவாய் மறைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபான தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 40128 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.